சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ கோப்புடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் மையப்பகுதியில் பக்தர்களின் காவல் தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ கோப்புடைய நாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை ஒட்டி கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி பூஜை, கோப்பூஜை, லட்சுமி ஹோமம், விசேஷ திரவிய ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க, பக்தர்களின் ஓம் சக்தி கோஷங்கள் விண்ணை பிளக்க, மூலவர் விமானம் மற்றும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கு பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன்பின் அருள்மிகு ஸ்ரீ கோப்புடைய நாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் புனித நீர் பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர்.